அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். செல்லம்மா சார் ப்ளாக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான பிளாக் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த விலாக்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சூப்பரான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெசிபியும் இருக்கு. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தொடர்ந்து பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாங்கள் அஸ்லானோட காம்படிஷனுக்காக தான் வந்து வந்திருக்கோம். நம்ம விலாக்ஸை தொடர்ந்து பாக்குறவங்களா தான் தெரியும், அஸ்லான் வந்து ஸ்கேட்டிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு காம்படிஷன் போயிட்டு வந்திருக்கும், இது வந்து அவனோட செகண்ட் டே காம்படிஷன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 4 கேட்டகரியில ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நம்ம காம்படிஷனுக்கு. போன தடவை குழந்தைங்க இல்லாததுனால பெரிய குழந்தைங்களோட விட்டாங்க. இந்த டைம் அவனுக்கு வந்து ஜோடி இருக்கு, சோ அவன் கூட வந்து விட்டுட்டாங்க. அந்த காம்படிஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். கோ கோ, வெரி குட் வெரி குட் அச்சு, வெரி குட், டுயிங் கிரேட் அச்சு, சூப்பர். போங்க, மெதுவா போங்க, திரும்பி பார்க்க கூடாது. நிறக்கிட்டாங்க. ஒரு ரவுண்ட் கூட போக வைக்கல. போன காம்படிஷன்ல அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா ஒரு ரவுண்ட் போக விட்டாங்க. பட் இதுல அது கூட பண்ண முடியல, ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். ஏன்னா அவன் அந்த ரிங்குக்குள்ள போயிட்டான் அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அவன் கரெக்டா வந்துட்டா, அவன் வர்ற வரைக்கும் நாங்க நானும் அவன் அப்படியும் வந்து ஓடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கே தெரியல, சுத்தமா நாங்க எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எங்களுக்கு வந்து அவன் போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு இதா வந்து கூட போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க பாட்டு சுத்தி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கோல்டு மெடல், செகண்ட் வந்து சில்வர் மெடல், ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த குட்டி பையன் இருக்காங்க, அவனுமே நம்ம கூட பண்ணுறவங்க தான். நம்ம மேம் வந்து டீச் பண்ணுற பையன் தான் அவனும். அவனுமே வந்துட்டு முந்தாண்டத்துக்கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப விழுந்து விழுந்து நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைமில் விழுகாமல் சூப்பராக அந்த பையனுமே போயிட்டு வந்துட்டான். அஸ்லான் அப்படியே அவங்க டேடி அவ்வளோ குஷி ஆகிட்டாங்க, நானுமே குஷி, அஸ்லான் வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டான். எப்பவும் போல அப்பா ஃபர்ஸ்ட் அப்பா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டே வந்தான். அவனுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, அந்த மெடல் வாங்கி போடும்போது அவன் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அடுத்ததான் வந்து தன்ஷிக்கு ரேஸ் வச்சாங்க. தன்ஷியும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டான். அவளுமே நாங்கள் ரொம்ப பயந்துட்டுருந்தோம். அவளுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுகிற மாதிரி தான் இருந்துச்சு, விழுந்து விழுந்து நினச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து கடைசி வரைக்குமே விழுகாமல் வந்துட்டா கரெக்டாக. எனக்கு வந்து தொண்டையே போயிருச்சு, ஏன்னா அஸ்லானுக்கு நான் கத்திட்டு போகும்போதே ரொம்ப ஃபுல்லாக டயர்டாகிட்டேன். ஏன்னா ஒரு பெரிய ரவுண்டு சுற்றியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுமே தன்ஷிக்கும் காம்படிஷன் வைக்கவும் பட் விடவே கூடாது. ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்துட்டு தெரிஞ்சவங்களோட வாய்ஸு, நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்திலே வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் போட்டு கத்திட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக இருந்து வந்துட்டு அந்த பொண்ணோட கால் பட்டு விழுந்துட்டான். அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த ரெட் கலர் கேப் வந்து நினைக்கிறேன், அடுத்தது வந்து தன்ஷி. ஸோ அப்படி நம்ம ரெண்டு குழந்தைக்குமே வந்துட்டு மெடல் வாங்கிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அன்றைக்கி போனதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம். போனதுக்கு ரெண்டு மெடல் கிடச்சிது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டோம். மேமுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த 4 கேட்டகரி வந்துட்டு போன தடவை போனப்போ நமக்கு 3rd பொசிஷன் கிடச்சிது, இந்த தடவையும் 1st பொசிஷன் கிடச்சோம். மேம் நல்லா ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அஸ்லானோட அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைக்கு விளையாட ரேஸ் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் போகும்போது 12:30 மேலே ஆயிருச்சு. ஹபிக்கு ஈவினிங் டைம் டியூட்டியும் இருந்துச்சு. ஹபி என்ன சொன்னாங்கன்னா, இனி ஒரே ஒரு ரேஸ் மட்டும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க போல, சரி அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பிக்கலாங்கிற மாதிரி சொன்னப்போ ஓகே சொல்லிட்டு ஒரு 10-15 minutes இருந்தோம். அதுக்கப்புறம் மேம் நாங்கள் எல்லாருமே விட்டுக்காவே கிளம்பிட்டோம். மேம் வந்து ஹாப்பியாக இருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கிளம்பி வெளில வந்துட்டு இருந்தோம். அப்போ சுகி என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி வந்துட்டு சுகியோட ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயசம் வடை எல்லாம் செஞ்சு அன்னைக்கு நைட் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு நைட் இன்னொருத்தர் வந்திருந்தாங்க, அவங்க யார் அப்படிங்கிறத நாங்கள் விசாரிக்கல. பட் அவர் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் மெடலெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மெடல் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு நைட் வந்து போச்சு. சுகியோட பாயசம் வடை எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக மேம் சார் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு அன்னைக்கு நைட் வேறு லெவலில் வந்துட்டு முடிஞ்சிச்சு. காம்படிஷன் நைட் தான் இது. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நெக்ஸ்ட் டே ஏதாவது ட்ரீட் மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஹப்பி வந்து ஸ்வீட்ஸ் தான் திருப்பி சொன்னாங்க. ஸ்வீட்ஸ் இப்போ தான் அசலோட பர்த்டேக்கு வந்து கொடுத்துருக்கோம், திருப்பி திருப்பி ஸ்வீட்ஸே கொடுக்க வேணாம், ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது,
நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குக் பண்ற விஷயம். அதுவும் குக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல நம்மளை சேர்ந்தவங்க யாருக்கோ இல்ல நமக்கு பிடிச்சவங்க யாருக்கோ கொடுக்கும்போது அதோட மனநிறைவும் ஹாப்பினஸும் வந்துட்டு சொல்லவே முடியாது. நான் இதை நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அதுல ரொம்பவே ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏதாவது யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு டக்குனு நான் வந்து சரி நம்ம குக் பண்ணி கொடுக்கலாம். இப்ப வரைக்கும் அதுல கிடைச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வேற எதுல கிடைச்ச மாதிரி தெரியல. வேற ஏதாவது ஒரு பொருள் ஷேர் பண்ணும் போதோ அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. பட் நானே குக் பண்ணி அவ்வளவு ஹாப்பியோட செய்யும் போது எனக்கு ரொம்பவே வந்து திருப்தியா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் டிக்கா பிரியாணி தான் செய்ய போறேன். ஸோ அதுக்காக மேரினேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் என்னென்ன பவுடர்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிருக்கேங்கிறது எல்லாமே நான் டீடைலா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க அதை வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. இது வந்து கறி வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோ கறிக்கான மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சூப்பரா வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்டே இருக்கு. சிக்கன் வந்து 2 hours முன்னாடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். மேரினேட் பண்ணி மூடி போட்டு வெளியில வச்சிட்டாலும் சரி, இல்ல ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டாலும் சரி, லெமன் கர்ட் எல்லாமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இதோட நான் 3 times வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். 3 times ஃபர்ஸ்ட் 2 times வந்து அந்த அளவுக்கு மசாலாலாம் அந்த அளவுக்கு டேஸ்டா வரல, ரொம்ப பச்சையா மசாலா இருந்த மாதிரி எல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சனால நான் என்ன பண்ணேன், 3rd time ட்ரை பண்ணேன், நல்லா வந்துருந்துச்சு இதுக்கு முன்னாடி. பட் இந்த டைம் நான் குக் பண்ணியிருந்த சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு நிஜமாலுமே. அந்த கிரேவியும் சரி சிக்கன் அந்த ரைஸ் எல்லாமே குக் ஆயிருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் வந்துட்டு தள்ளி நிக்கணும் அந்த அளவுக்கு டேஸ்டியா வந்து வந்திருந்துச்சு. நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நார்மல் பிரியாணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் நல்லா வரும், சில டைம் சொதப்பிடும். ஸோ அதுக்கு பயந்து தான் நான் சிக்கன் டிக்கா பிரியாணி வந்து ரெடி பண்ணுறதுக்கு நின்றேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சின்ன சின்ன பயம் இருந்துச்சு, எப்படி வருமோ என்ன பண்ணுவோமோ சொதப்பிடுவோமோன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு டென்ஷன்லேயே பண்ணுவோம் இல்லையா இன்னும் உங்களுக்கு குக் பண்ணும்போது. பட் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், ரொம்ப ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அஸ்லானுக்கு வந்து அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்குது, அதே மாதிரி தான் அவங்களுமே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அவனை. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குக் பண்ணும்போது நான் செம்ம ஹாப்பியாக வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரை பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிட்டு ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு நிறைய ஆயில் தேவைப்படாது. நான் குக் பண்ணும்போது எப்பவுமே அசல் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான், ஆனால் ஃபுல்லாகவே என் கூட தான் வந்து என் கூட பேசிட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்தான். அப்போது எதுக்கு குக் பண்ணுற அப்படின்னப்போ மேம்க்கு கொடுக்கலாம் அதுக்கு தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். திருப்பி வந்துட்டு நான் சொன்னேன் மேம்க்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் எதுக்கு நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம், மேம்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு கொடுக்குற மேம்க்கெல்லாம் இது கொடுக்குற அப்படின்னா மேம் வந்து அவனுக்கு அவ்வா கொடுத்தாங்களாம், அவ்வாங்கிறது அவன் கிஸ்ஸை தான் மீன் பண்ணுவான், அவ்வா கொடுத்தாங்க அதுக்கு வேண்டி கொடுக்கணும் அப்படி சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு ஒர்க் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணி முடிச்சது ஸ்வீட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து சாஃப்ரான் ஃப்ளேவர் கேசரி தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச விஷயங்களை விட செய்ய நினச்ச விஷயங்களும் செய்யாமல் விட்ட விஷயம் மட்டும்தான் வந்து நிறைய நமக்கு ஞாபகம் வரும் டக்குன்னு. அது மட்டும் இல்லை, அதோட கண்டிப்பாக நம்ம ஒரு சங்கடமும் வந்து நமக்கு கண்டிப்பாக வருச்சா இதை செய்ய நினச்சோமே அப்போவே ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்போவே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக வரும் இல்லையா. எனக்கு அந்த மாதிரி நான் ரெக்ரெட் பண்ணுற மொமெண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது உண்மையாலுமே. எனக்கு ஸ்கூலில் நடந்த ஒரு விஷயம் இப்போ டக்குன்னு ஞாபகம் வருது, உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் டைம்ஸில். ஆனால் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்கூல் காம்படிஷன் ஒரு காம்படிஷன் வரும்போது எனக்கு சேரணும்னு தோணும். ஆனால் அக்கா என்ன சொல்லுவாங்க, நீ சேரு உனக்கு தோணுச்சுன்னா நீ சேரு அப்படிங்கிற மாதிரி தான் அப்போவே வந்து சொல்லுவாள். ஆனால் நான் வந்துட்டு அப்போ கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பேன், இப்போ இருக்கிற மாதிரியே தான் அப்பவுமே ஃபேட்டாக தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது கமெண்ட் பண்ணிடுவாங்களோ, யாராவது பார்த்து சிரிச்சிருவாங்க, நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த காம்படிஷனுமே நான் ஜாயின் பண்ணதே கிடையாது. பட் என்னோட ஃபைனலாக 12th exam டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல்க்கு நாங்கள் வந்து ஒரு டான்ஸ் வந்து கொடுத்தோம். அந்த டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே கொரியோகிராஃப் பண்ணி நாங்களே வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடினோம். அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்ககிட்ட வந்துட்டு வேற லெவலில் டான்ஸ் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு சொல்வா அப்படிங்கிற மாதிரி எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் கூட எங்ககிட்ட வந்து சொன்னது இப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போவே வந்து நான் வந்து ரெகுலேட் பண்ணேன்,
சார் நம்மளோட 9th, 10th, 11th இந்த 3 வருஷத்துல நமக்கு ஆனுவல் டே வந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம்னா வேற லெவல்ல இருந்திருக்குமே. நம்ம கடைசியா ஸ்கூல் விட்டு போற டைம்ல நம்ம இதை பண்றோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங் வந்து இருந்துச்சு. ஸோ அதை இப்போ நினைக்கும் போதுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ முன்னாடியே நம்ம நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதை யோசிச்சு பார்த்தாலே போதும், எதை அப்படிங்கிறீங்களா, ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளால இதை செய்ய முடியுமா அப்படின்னும், இந்த விஷயத்தை இப்போ பண்ணனா 20 இயர்ஸ் கழிச்சு நம்ம அதை எப்படி நினைச்சு ஃபீல் பண்ணுவோங்கிறது நினைச்சு பார்த்தாலே போதும். நமக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தாலும் நமக்கு எது தேவை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு கிடைச்சிரும். முதல்ல எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தான் யோசிக்கிறோம், இப்படி செஞ்சா அப்படி ஆயிருமோ, ஒருவேளை இது இப்படி ஆயிருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயத்தை மட்டும்தான் நம்ம வந்து பாக்குறோமே தவிர, ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு இன்னொரு இதுவுமே ரீசன்ஸுமே இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்ஸும் கூட தான். என்ன இதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும்னு நமக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட்ஸும் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வச்சிருக்காங்களே தவிர, இதையும் இப்படி செய்யலாம் இந்த மாதிரியும் உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மள தட்டி கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கோ ஒரு வழி காட்டுறதுக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணா உனக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழி காட்டுறதுக்கு கூட வந்து இங்க அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. அப்படி உங்க லைஃப் யாராவது இருக்காங்க உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வந்துட்டு நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கோங்க. அந்த ஏன்னா இப்பெல்லாம் ஒருத்தவங்களோட டைமை செலவு பண்ணி அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி, அடுத்தவங்கள தூக்கி விடுறதுக்கோ, அடுத்தவங்கள ஐடியா கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு டைம் இருக்கிறது இல்லை உண்மையாக சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு விடாமல் பிடிச்சிக்கணும், அவங்களுக்கான சப்போர்ட்டும் நம்ம வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னடா, நம்மளோட தாட்ஸு கோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றியும் கவலை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு ஆசை இருக்கு, ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அதுக்கான மரியாதை நீங்க வந்து கொடுங்க. உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கவே நினைக்காதீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணீங்க, கண்டிப்பா உன்னால முடியும், ஏன் இவ்வளவு பார்த்துட்டு வந்துட்டா இனி பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு உங்களுக்கான கரெக்டான ஒரு வழியில வந்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு பாத்தா அமையும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதை இப்ப பண்ணிதான் பார்ப்போம், இனி விட்டா நமக்கு சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த விஷயத்த வந்துட்டு எடுத்து செய்யறதுக்கு நம்ம இனிமேல் வந்து ட்ரை பண்ணுவோம். எனக்குமே தான் நான் சொல்லுவேன், நான் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனா ஏதாவது பேசுறேன் அப்படின்னா அது உங்களுக்காக சொல்கிறது மட்டும் கிடையாது, அது என்னோட மைண்டுக்கும் ஏறணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், மேரினேட் பண்ணி 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வணக்கணும், ஒரு பேசிக்கான கிரேவி தான். அதுக்கப்புறம் அந்த மேரினேஷன் இருந்துச்சு இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இதில் வேறு டிஃப்ரெண்ட்டான மசாலா எதுவுமே கிடையாது, நம்மளோட மசாலாவே தான், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம். தயிர் தான் இதில் ஃபுல்லாகவே பேஸ் கிரேவிக்கு, தக்காளி கம்மியாகவும் தயிர் அதிகமாகவும் ஆட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி தான் செஞ்சு பார்ப்பீங்க அப்படின்னா இந்த பிரியாணி மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக திருப்பி திருப்பி செய்வீங்க, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான பிரியாணி இது. மசாலா பற்றி சொன்னேன் இல்லையா, மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் ஜீரகப்பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இந்த போட்டுறே தான் போட்டிருக்கோம் திருப்பி திருப்பியுமே. மேரினேஷன் பண்ணுறதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்போம், அதே மாதிரி கிரேவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா 50% நம்ம ஃப்ரை பண்ணும்போதே குக் ஆயிரணும், மீதி ஒரு 50% நம்ம இந்த கிரேவியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணும்போது நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மற்றபடி இதில் அதிகமான எந்த டிஃப்ரெண்டான மசாலாவுமே கிடையாது, அதே சேம் மசாலாஸ் தான், ஆனால் பிரியாணி வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் இங்கே தனியாக கொஞ்சம் சுடு தண்ணி வந்து வச்சிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் வந்து 15 மினிட்ஸ் 3 கப்ஸ் வந்து நான் ஊற வச்சிருக்கேன். இதில் ஒரு 3 பேலீஃப், 2-3 ஏலக்காய், பட்டை கிராம்பு, ஒரு டீஸ்பூன் அளவு கியூமின் சீட்ஸ் போட்டுக்கோங்க, ஜீரகம், அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனோட ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிரேவி செஞ்ச பாத்திரத்தில் தான் எனக்கு வந்து தம் போடணும், வேற கரெக்டான பாத்திரம் இல்லை, குக்கரில் பத்தாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இனி ஒரு பவுலுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இந்த பாத்திரம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா கீழே லைட்டாக வந்து பிடிச்சிருச்சு இந்த பாத்திரம், எப்படின்னா சுற்றி நல்லா கட்டியாக இருக்கும், அடியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக மெலிசாக இருக்கும். சிக்கன் கிரேவி, இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, இதை இப்படியே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி பரோட்டாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக சாஃப்ரான் வாட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு வந்து சாஃப்ரான் ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சாஃப்ரான் எசன்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட குங்குமப்பூ இருக்குது, இருந்தாலுமே
எசன்ஸ் போடும்போது இன்னும் நல்ல சூப்பரான டேஸ்ட் வரும். அதுக்காக தான் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக எசன்ஸ் ஆட் பண்ணணும். ரொம்ப போட்டோம்னா கசக்கிற மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக தண்ணியில் புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா நம்ம ரைஸை போட்டுட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 60% குக் ஆயிடணும். அதுலேயே மீதி வந்து இந்த தம் போடும்போது குக் ஆயிரும். நமக்கு பார்க்கும்போது அரிசி உடையணும், ஆனால் ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது. அப்படி குழஞ்சிருச்சுன்னா நம்ம ரைஸுமே ரொம்ப குழஞ்சிற மாதிரி ஆயிரும். ஸோ கரெக்டாக பக்குவம் பார்த்துட்டு இந்த பக்குவம் மட்டும் பார்க்க தெரிஞ்சிட்டா போதும், பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வந்துடும். எனக்கு ஃபஸ்ட்டு 2 times ரொம்ப குழஞ்சு, ஒரு டைம் வேகாமல்லாம் கூட வந்திருக்கு. பட் அடுத்தடுத்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக ஒரு நமக்கே ஒரு கிளாரிட்டி வரும். நம்ம என்னதான் வீடியோஸ் பார்த்து செஞ்சாலுமே நம்ம 2-3 ட்ரை பண்ணும்போது தான் அது வந்து நல்லா வருங்கிறதா உண்மையான விஷயம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பாத்திரம் வந்துச்சுட்டா அதில் கொஞ்சமாக நெய் போட்டு கீழே கிரீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளோட ரைஸ் வந்து ஒரு லேயர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி பண்ணோம்ல, டிக்கா மசாலா, அது வந்து வச்சுக்கிறேன். சிக்கன் டிக்கா மசாலா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த மசாலா நான் கீழே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன், அந்த மசாலா வச்சு நீங்கள் சும்மா சிக்கன் டிக்கா மாதிரி பண்ணாலுமே டேஸ்டியாக இருக்கும், இல்லை இந்த மசாலா மாதிரி பண்ணாலும் டேஸ்டியாக இருக்கும், பிரியாணி பண்ணால் வேற லெவல் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-in-1 ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதை. அடுத்த லேயரில் சிக்கன் வச்சோம் இல்லையா, அதுக்கு அடுத்த லேயரில் வந்துட்டு ரைஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என்ன இதில் கிரேவியே இல்லை நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம பிரியாணி ஒரு டேஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பிரியாணியெல்லாம் அதே மாதிரி வேறு ஒரு டேஸ்ட். இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இதே மாதிரி முஹ்லாய் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இந்த பிரியாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாதி முஹ்லாய் அப்புறம் இது அப்புறம் இனி ஒரு பிரியாணி இருக்குது. அந்த பிரியாணிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ப்ரொசீஜரில் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக நல்லா வர்ற மாதிரி இருக்கும். நான் இன்ஷால்லாம் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறேன், செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்த லேயர்லேயும் வந்து ரைஸ் ஃபுல்லாகவே வச்சுட்டேன். ரைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு, மாஷால்லா ஃபுல்லாகவே வந்துட்டு முடிகிற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு சாஃப்ரான் எசன்ஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி தம் போடுறதுக்கு வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு, கிளாஸ் லிட் இருந்துச்சு, அது போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் சின்னதாக கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கிளாஸ் லிட்டில், அதை வந்துட்டு ஒரு சின்ன பேப்பர் வச்சு மறைச்சி விட்டுட்டு தம் போட்டுட்டேன். கரெக்டாக தம் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் தம் போட்டுவிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் எதுக்காக கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு தான் ஃபுட் கொடுக்க போகிறோம் மேம்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இன்னைக்கு வெளியில் வந்தது வந்து பசிபிக் மால் வந்து வந்தோம். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அஸ்லான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிஷனில் ஜெயித்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா உடனே அவனுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்கு இல்லையா, ஸ்கேட்டிங் ஷூஸ் வந்து மாற்ற சொல்லிட்டாங்க. அவன் ஆல்ரெடி போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்கேட்டிங், இப்போ வந்து 3 tier மாதிரி வர்ற ஸ்கேட்டிங் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்க. மாற்றிக்கிங்க, அவன் அந்த இது வந்து முடிச்சிட்டான், இனி அவனுக்கு அது வேஸ்ட்டு தான், இனி செகண்ட் ஷூ வந்து மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது இன்னுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவனுக்கு அந்த ஸ்கேட்டிங் ஷூஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பசிபிக் மாலில் டிகேத்லானில் தான் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் ஷோவில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து மால் வந்து அவசர அவசரமாக வரோம், ஏன்னா நான் குக்கிங் முடிக்கிறக்கே 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே வரும்போது 7:00 ஆயிடுச்சு மாலுக்கு வரும்போது. ஸோ இதுக்கப்புறம் மேம்க்கு வந்து 8:00 கிளாஸ் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே நாங்கள் போகணும், போயிட்டு ஃபுட் கொடுக்கணும் இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். பட் மேம் என்ன சொன்னாங்க இன்னொரு விஷயம்னா, மேம் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ஷூஸ் கொண்டு வந்து கொடுங்க, நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு போவேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் கூட பண்ணல, இதுக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு வரோன்ட்டு இன்ஃபார்ம் கூட பண்ணல. பட் மேம் சார் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 7:00 இதுக்குள்ளே வந்தோம் மால்குள்ளே, ஷூஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைனாக இருக்கு இல்லையா 4, இது வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் அஸ்லான் போடுவான். ஸோ இப்போ வந்து அது 3 வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பண்ணியே தரல. கடைசியாக மேம்க்கு கூப்பிட்டு கேட்டப்போ, மேம் நீங்கள் கிளம்பி வாங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு மாட்டித்தரேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை ட்ரை மட்டும் பண்ணி பார்த்துட்டு பே பண்ணிவிட்டு டகடகான்னு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 8:10. மேம்க்கு 8 கிளாஸ் முடிஞ்சு போயிடுவாங்க, அங்கே எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் தம் பிரிச்சுட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வந்துட்டு அவங்க சைடு வந்துட்டு ஸ்வீட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இந்த சைடு வந்து பிரியாணி வந்து பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இங்கே வந்து அவசரமாக டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெண்டு பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டும் ஹப்பியோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அசலோட பர்த்டே எனக்கு இல்லை, ஸோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டு மேம்க்கு ஹேர்வாஷ் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அவங்களும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்தோம். பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு உண்மையாலுமே. இந்த ஃப்ரைட் ஒனியன்ஸ் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும்னு நினச்சேன், அதை மட்டும் மறந்துட்டேன் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் பிரியாணியில் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே காலி ஆகிற மாதிரி கரெக்டாக முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் வந்து கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உடனே அந்த ஷூஸ் எடுத்துகிட்டு போய் மேம்கிட்ட கொடுத்தோம். ஆனால் அஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அது நாளாக இருக்கும்போதே நல்லா சூப்பராக ஓட்டிட்டான். ஆனால் மேம் என்ன சொன்னாங்கன்னா வேணாம் இல்லை அவன் கொஞ்ச நாள் கூட இந்த 3 இதில் ஓட்டட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம மாற்றிக்கலாங்க மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு மேம் கரெக்டாக தான் சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டாச்சு. அவங்க வந்துட்டு 3 இதில் ஓட்டணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து ஓட்ட வச்சாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அதான் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அவங்க வந்துட்டு அது ஜாலியாக ஓட்டுறது. நாங்கள் தான் அவன் புதுசு மாட்டினதில் குஷியாக இருக்கும்போது மேம் அதுக்கும் மேலே குஷியாக இருக்காங்க. மேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவனுக்கு வந்துட்டு ஷூஸ் மாட்டி விட்டதில். ஸோ ஜாலியாக வந்துட்டு அவன் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு, ஏன்னா ஹப்பியோட டியூட்டி முடிச்சு தான் வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்தோம். ஸோ அதனால் சாரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் இதாக இருந்தான், ஆனால் வீட்டில் வந்துட்டு இந்த சிங்கிளாக 4 டயரே நல்லதாக ஓட்டுறான். பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நர்வஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஜாலியாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது பரவாயில்ல, அவங்களோட ஏஜுக்கு அவங்க பண்ணுற தப்பு எது அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் அவங்க பண்ணிட மாட்டாங்க, ஏதாவது குட்டி குட்டி தப்பு எதாவது பண்ணுவாங்க, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு போகிறது தான் வந்து நல்லதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களை எந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நானும் எல்லா இடத்துலையும் அமைதியாக தான் இருப்பேன், நானும் கோவப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கும் நல்ல கோபமாக வரும், நமக்கு அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ஒரு வேலை பண்ணுறது இருந்தாலுமே நம்ம அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் இல்லை நம்ம திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுங்கிறது மைண்டு கொண்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்துட்டு நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு சொல்லி மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க, அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. எந்த குழந்தையாலுமே நம்ம பொறுமையாக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்டுக்கும் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே நான் வந்துட்டு அப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளாக் இதோட முடியுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ப்ளாக், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுட்டு எனக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்லாமு அலைக்கும்.